தமிழகம் முழுவதும் கடந்த இரண்டு மாதங்களாக களை கட்டி வந்த தேர்தல் பிரச்சாரம் மாலை 7 மணியுடன் நிறைவு பெற்றது. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பு கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் மற்றும் இறுதி வேட்பாளர் பட்டியல் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து 234 தொகுதிகளிலும் 3998 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மொத்தம் 6,26,74,446 வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். அதிமுக, திமுக, அமமுக, தேமுதிக கூட்டணி, மக்கள் நீதி மய்யம் மற்றும் நாம் தமிழர் என 5 முனை போட்டி நிலவுகிறது. எடப்பாடி பழனிசாமி, மு க ஸ்டாலின், டிடிவி தினகரன், கமல்ஹாசன் மற்றும் சீமான் என 5 முதல்வர் வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரதமர் மோடி, அமித்ஷா, ராகுல்காந்தி உள்ளிட்ட தேசிய தலைவர்களின் பரப்புரையும் இம்முறை தேர்தல் பிரச்சார களத்தில் அனல் பறந்தது. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வந்த சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மாலை 7 மணியுடன் நிறைவு பெற்றது. 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் 88,937 வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி நாளை தொடங்குகிறது. முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் மறைவுக்கு பிறகு நடைபெறும் முதல் சட்டப்பேரவை தேர்தல் என்பதால் அனைவரிடமும் தேர்தல் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சென்னையில் 327 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டிருப்பதாகவும், தேர்தலின் போது 30,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவிருப்பதாகவும் சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் வாக்குப்பதிவுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மகேஷ்குமார் அகர்வால் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கினார். அப்போது பேசிய அவர், சென்னை காவல் எல்லைக்குள் 30 தொகுதிகள் இருப்பதாக கூறினார். 2,083 வாக்குப்பதிவு இடங்களும் 11,872 வாக்கு மையங்களும் உள்ளன என்றார். தேர்தலுக்கு தொடர்பில்லாத வெளிநபர்கள் சென்னையை விட்டு உடனே வெளியேற வேண்டும் என்றும் அவர் கூறினார். வாக்குப்பதிவு மையங்கள் 3,000-க்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும், வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். சென்னையில் 18 கம்பெனி துணை ராணுவப் படையினர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கூறிய அவர், இதுவரை 44,11,00,000 ரூபாய் ரொக்கம் சென்னையில் பிடிபட்டுள்ளதாக தெரிவித்தார். 327 போலிங் லொகேஷன்ஸ் வல்னரபிள் போலிங் லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். 10 போலிங் லொகேஷன்ஸ் கிரிட்டிக்கல் போலிங் லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். வல்னரபிள் போலிங் லொக்கேஷன்ஸ்லே 50% அதாவது 163 வல்னரபிள் போலிங் லொக்கேஷன்ஸ்லே பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் டிப்ளாய் பண்ண போகிறோம். இப்போ வரை சென்னை சிட்டியில் கேஷ் 44.11 crores, கோல்ட் ஓர்னமெண்ட்ஸ் 50 kg, சில்வர் ஆர்டிகல்ஸ் 119 kgs சீஸ் பண்ணியிருக்கோம். தேர்தல் நேரத்தில்